இந்த சனியம் புடிச்ச கல்லு என்ன தடிக்கிருச்சுல? கல்லு தடிக்கிருச்சா இல்ல நீ போய் அதை முட்டிக்கிட்டியா? ஆமா, இப்ப இந்த இலக்கணம் ரொம்ப முக்கியம். கல்லு தடிக்கிருச்சுங்கிற நீ வேற. ஏய் சாரி சாரி, வா இந்த கல்ல தூக்கி போட்டுருவோம். ஆமா, இவ்வளவு பெரிய கல்லு தூக்கி வேற போடுவாங்க. ஹே, அதை போய் மிதிச்சுக்கிட்டு இருக்க, அதுக்கு என்ன தெரியவா போகுது? சரி, ஒரு கையப்படி அதை தூக்கி போட்டு போயிருவோம். ஆமா, நீ வேணா அதை தூக்கி போட்டுவா, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். என்ன, அந்த கல்ல தூக்கி போட்டியா? ஆஹ், தர்மம் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ கல்லை தானே தூக்கி போட்டு வரேன்னு சொன்ன? அதத்தான் தர்மம்னு சொன்ன. மக்களுக்கு இடையூறு தரும் பொருட்களை பாதையில் இருந்து அகற்றுவதும் ஒரு தர்மம் ஆகும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஓஹோ, உனக்கு அடிபட்ட மாதிரி மத்தவங்களுக்கும் அடிபட்டுருச்சுன்னா? இந்தாங்கம்மா, பழைய சேலை எதுவும் இருந்தா தாங்கம்மா. சேலையா? மாமி வேற இருக்காங்களே. சரி, இருங்க வரேன். அம்மா கொஞ்சம் நில்லு. என்னது அது கையில சேலை கொண்டு போற? இல்ல மாமி, மிஸ்கின் வந்திருக்காங்க, அவங்க பழைய சேரீ இருந்தா கேட்டாங்க. அதான் அதான் காசு குடுத்துட்டு இல்ல போதுமா? இல்ல மாமி, இதா எகுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நம்ம சொன்னா எங்க கேக்குறா? என் புள்ள காசு வீணாக்கதான் வந்திருக்காங்க. மா, என்ன சவுண்டு பாருறா, நீ வாங்கி கொடுத்த சேலையெல்லாம் ஊராருக்கு கொண்டு போய் குடுத்துகிட்டு இருக்காங்க. குடுக்கட்டுமா? ஏமா நீ போ. ஆ சரிங்க. என்னடா நீயே குடுக்க சொல்றா? ஒரு பெண் வீட்டுல உள்ளதை வீணாக்காம தர்மம் செஞ்சானா அது அவளுக்கு நன்மை. அதை சம்பாதிச்ச காரணத்தினால் அவளோட கணவனுக்கும் நன்மை கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த சேலையில அவ யூஸ் பண்ணாம வச்சிருக்கா, அதனால கேக்குறவங்களுக்கு கொடுக்கட்டுமா?